காரமடை அடுத்து சாலையூரில் மரம் முறிந்து வீடுகளின் மேல் விழுந்து விபத்து ஏற்பட்டது கர்ப்பிணி பெண் குழந்தைகள் உள்ளிட்ட ஆறு பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள தேக்கம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சாலையூரில் நாகராஜன் குருந்தாசலம் இருவரது வீடுகளும் அருகருகே அமைந்துள்ளது நாகராஜன் குடும்பத்தில் மனைவி மற்றும் இரு குழந்தைகளும் உள்ளனர் குருந்தாசலத்திற்கு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் முடிந்து அவரது மனைவி தற்பொழுது நிறை மாத கர்ப்பிணியாக உள்ளார் இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் ஒன்பது மணி அளவில் இவர்களது வீட்டின் அருகே இருந்த பழமையான புளியமரம் ஒன்றின் கிளை திடீரென்று முறிந்து விழும் சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து அனைவரும் அவசரமாக வெளியேறியுள்ளனர் மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் ஓட்டு வீடுகளின் மேற்கூரை பலமாக சேதமடைந்துள்ளது இவ்விபத்தில் நாகராஜனின் ஒரு குழந்தைக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது விபத்தில் குழந்தைகள் கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட ஆறு பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இதனால் அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் பேர் துளசிமணிங்க சாலையூரில் இருக்காங்க அப்புறம் வீடு நேற்று நைட் நைட்டு எட்டரை ஒம்பது மணி இருக்குங்க எல்லாம் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க வீட்டில் டிவி பார்த்துட்டு குழந்தைங்க எல்லாம் டிவி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் திடீர்னு மரம் விழுகிற சத்தம் கேட்டுட்டு பையன் மேலேயும் எங்கள் மேலே எல்லாம் ஓடு கொடுந்துருச்சோம் வெளியே வரும்போது பார்த்தோம்னா எல்லாமே போட்டு அனுப்பி இருச்சிங்க வீடுகளையும் எல்லாம் லைனுகள்லாம் வெளியே இதாகிடுச்சி